அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வட்டத்தின் பரப்பு அதோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுவோம் விஷுவலாக. இப்போ இது வந்து ஒரு வட்டம், இதை நான்கு சம பகுதிகளாக இப்போ நம்ம வந்து வெட்டியிருக்கணும். அதை எப்படி அடிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நான்கு பகுதிகளையும் தலகியில் ஒன்று, அதுக்கப்புறம் நேராக இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன வடிவம்னு பார்த்தோம்னா, ஒரு என்ன வடிவம்னு நம்மளால் பிடிச்சிட்டு சொல்ல முடியலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சம பகுதிகளோட எண்ணிக்கையை கூட்டுறேன், அதாவது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அது எந்த வடிவத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, நான் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக கட் பண்ணிட்டு அந்த சம பகுதிகளோட எண்ணிக்கையை கூட்டணும். அப்போ நான் இந்த மாதிரி அடுக்கும்போது அது ஒரு செவ்வக வடிவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரியா, இப்போ பாருங்கள், இது ஒரு செவ்வக வடிவம் மாதிரி மாறிடுச்சு. இந்த டோட்டல் சர்க்கிளையும் இந்த வட்டம் மொத்தத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், நெருக்கமாக கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அது எந்த வடிவமாக மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு செவ்வக வடிவமாக மாறிடுச்சு. இப்போ இந்த செவ்வகத்தோட பரப்பு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, இந்த வட்டத்தோட பரப்புக்கு சமமாக இருக்கும். அப்போ இந்த வட்டத்தோட பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த செவ்வகத்தோட பரப்பை கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ செவ்வகத்தோட பரப்புக்கு ஃபார்முலா நீளம் இட்டு ஆகலாம். அப்போ இந்த செவ்வகத்தோட நீளம் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர், அதாவது இந்த அரை வட்ட வில்லோட நீளம் தான் இந்த செவ்வகத்தோட நீளமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு இந்த அரை வட்ட வில்லோட நீளம் தான் இங்கே நீளமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த செவ்வகத்தோட நீளம் எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா, இந்த வட்டத்தோட சுற்றளவில் பாதிக்கு சமமாக இருக்குது. அப்போ வட்டத்தின் சுற்றளவு 2πr, அதை பாதி ரெண்டால் வகுத்தோம்னா πr. அப்போ இந்த செவ்வகத்தோட நீளம் πr. இப்போ நான் அடுத்து இந்த செவ்வகத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்க்குறேன். சரியா, இது நல்லா பாருங்கள், இதுதான் வட்டத்தின் மையம் தருகிற. இந்த மையத்திலிருந்து இந்த வட்ட வில்லுக்கு உண்டான தொலைவில் இங்கே எதை அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அகலமாக அமைஞ்சிருக்கு. இது ஒவ்வொன்றும் எதுக்கு சமம் அப்படின்னா, இந்த ஆரத்திற்கு சமம். அதனால் இந்த செவ்வகத்தோட அகலம் எதுக்கு சமம் அப்படின்னா, இந்த வட்டத்தோட ஆரத்திற்கு சமம், அதாவது ஆர். இப்போ இந்த வட்டத்தின் பரப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த செவ்வகத்தோட பரப்பு சமமாக இருக்கும். அப்போ செவ்வகத்தின் பரப்பு வந்து நீளம் இன்ட்டு அகலம், இப்போ பையார் இன்ட்டு ஆர். அப்போ பையார் ஸ்கொயர், இதுதான் ஒரு வட்டத்தோட பரப்பு. நன்றி.